என்ன கல்யாணி நீ வரலையா? நீங்க முன்னாடி போங்க கண்ணவர். அவளுக்கு சில்ற பாக்கி இருக்கும். நோட்டு கொடுத்தா சில்ற வாங்குறா. சும்மா வாடி வெளியே. கீழ நிக்கறியா? கண்டுக்காம போய் பாப்பா. என்ன? என்ன? தேங்க்ஸ். என்ன சொன்னே? தேங்க்ஸ் னு சொன்னே. எதுக்கு தேங்க்ஸ்? அங்க போலீஸ் கிட்ட இருந்து நல்ல பொண்ணுமா நீ. இதெல்லாம் ஒரு சில்லி மேட்டர். இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. ஐயோ எனக்கு கமிஷனரு டிஎஸ்பி எஸ்பி எல்லாரும் பழக்கம். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட என்கிட்ட தான் சந்தேகம் கேட்பாங்க. இவன் யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு எஸ்ஐ. அது மட்டும் இல்லைங்க, எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி அவளை ஏன் சின்ன திருட்டா இருந்தா கூட அண்ணே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு என்னதான் கூப்பிடுவாங்க? எல்லா ஊர்லயும் அப்படிதான், திருடனை தான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போவாங்க, விசாரிப்பாங்க, நாலு போடு போடுவாங்க. போத தெளிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தள்ளி நில்லு. அப்புறம் ஒரு ரகசியம், வேற யார்ட்டையும் சொல்லி என்னை அசிங்கப்படுத்திடாதீங்க. விருப்பம்னாலும் விருப்பம் இல்லைனாலும் ஓப்பனாக என்கிட்டயே சொல்லிடுங்க. இதுக்கு ஏன் கண்டக்டரே இப்படி சுற்றி வளைச்சி வரீங்க? எனக்கு சம்மதம்தான். நீங்க நாளையிலிருந்து எங்கள் வீட்டு பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஜஸ்டின் சீப்பு புதுசா? ஆமாண்ணே, பொள்ளாச்சியில வாங்கினது. எப்படி இருக்கு? மஹிந்திரா. என்ன மாடல் இது? 99. என்ன விலை? 1 லட்சம். 2 மச்சலா. என்னென்ன பண்ணுறது அண்ணே, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்ததுண்ணே, எதை இழந்தாலும் அதை அடைஞ்சிடணும். கரெக்ட்லா, உனக்கு விஸ்கி பிராந்தி பிடிக்கும்ல, அப்புறம் என்ன, உன் சொத்தை வித்தாவது எங்களுக்கு பார்ட்டி கொடுத்துரு. இன்னைக்கு சாருவா பேரை சொல்லி சரக்கடிப்போம். சொத்தெல்லாம் விற்க வேணாம், நீங்கள் ரெண்டு பேருமே சட்டையை மாற்றிட்டு வாங்க, எல்லாம் ரெடியாக இருக்கு. கடவுள் மறுபடியும் பார்ட்டியா? என்னால் தாங்க முடியல. சரிண்ணே, நான் சர்ச்சுக்கு போய் ஃபாதர்கிட்ட மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன், நீங்கள் அங்கே வந்துருங்க. சரி ஜஸ்ட், நான் ரெடி. நீங்கள் எப்பவுமே ரெடி தான், வாங்க ஏறுங்க. பார்த்து விழுந்துட போகிறேன், நல்லா பிடிச்சிக்க. ஆணியெல்லாம் ரொம்ப பழசு, துருப்பிடிச்சிருக்கு. எவ்வளோ நாள் இதே மாதிரி இருப்பேன்? கொஞ்சம் தனியாக பேசுகிறாரு. எல்லாம் இடிச்சு கீழே விழுந்துடும். அப்புறம் சர்ச்சை நான் தான் இடிச்சிட்டேன்னு சொல்லி சபையில் இருக்கவங்க என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஃபாதருக்கு என்னாச்சு? மென்டல் ஆகிட்டாரோ ஃபாதர். ஓ நீயா, மருந்துச்சிட்டு வாங்கிட்டு போய் ஒரு வாராச்சு, ஆளையே காண. இது எங்கேயுமே கிடைக்கல, ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்தேன் ஃபாதர். அதெல்லாம் அப்படித்தான், எல்லாம் கமிஷன் தானே. அந்தந்த ஏரியா டாக்டர் எழுதி கொடுக்குறது அந்தந்த ஏரியாவில் தான் கிடைக்கும். என்ன ஃபாதர், சாமி கூட தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், சாமியோட தான் பேசிகிட்டு இருக்கேன். வயரிங் பழசாயிருச்சா? ஏதோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதை சரி பண்ணிட்டு இருக்கேன். சாமி முடிஞ்சிருச்சா? இந்த சாமியா இவன் கூட பேசிக்கிட்டு இருந்தாரு? லைட்டு போயிருந்தா நல்லா அறியுது. ஃபாதர் நாங்கள் கிளம்புறோம், வேலை இருக்கு. சரி சார், மாலை வணக்கம். கருத்து உங்களே ஆசை. கண்டக்டரா நில்லு, நானும் வரேன். ஃபாதர் நான் அந்த போயிட்டு வந்துடுறேன். சரி பணம் வாங்கிட்டு போ. ஃபாதர் அதை உண்டியில் போடுங்க.